கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பிட்ட ஒரு திருச்சபையில் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர், அதாவது கன்வென்ஷன் பிரசங்கியார் போய் பிரசங்கம் பண்ணார். அந்த திருச்சபையார் வந்து அவர்களுடைய அந்த சபை கட்டடத்தை தேவ ஆலயம் அப்படின்னு ரொம்ப விசேஷமாக நினைக்கிறவங்க. அந்த சபையினுடைய உள்பகுதி, அந்த கட்டடத்தின் உள்பகுதியெலாம் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக தான் நடந்துக்கணும். செருப்பெல்லாம் உள்ளே போகக்கூடாது, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும், அந்த சாங்டிட்டியை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணோம். அந்த இடத்துல ஆண்டவர் தங்கியிருக்கணும் உறுதியாக நம்புகிறவங்க. இந்த கன்வென்ஷன் பிரசங்கியார் போய் என்னை பிரசங்கம் பண்ணாரே பாருங்கள், ஆண்டவர் வந்து இது மாதிரி கட்டடத்தில் தங்குறதில்ல, இதை நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர்கள் 7:48 அப்படி சொல்லுது, அப்போஸ்தலர்கள் 17:24 அப்படி சொல்லுது, அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவர் வந்து இந்த கட்டடத்தில் தங்குறதில்ல, நமக்குள்ளே தான் தங்குறாரு, நாம் தான் தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி விவரமாக பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே கமிட்டியாரெல்லாம் வந்து அந்த அவரை அழைத்த போதிடத்தில் போய் சரியான சண்டை, இந்த மாதிரி பிரசங்கிகளெல்லாம் எதுக்கு நீங்கள் கூப்பிடுறீங்க, அவர் வந்து கடவுளுங்க இல்லைன்னு சொல்கிறாரு, அவங்கவுங்க தான் தேவ ஆலயமா, அவங்கவுங்க தான் ஆண்டவர் தங்குவாராம், அப்போ எல்லோரும் அவங்க வீட்டில் தங்கிட மாட்டாங்க, ஏதோ கடவுள்னு ஒருத்தர் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த காலத்தில் கொஞ்சம் பேராக நம்ம சபைக்கு வர்றாங்க. இந்த காலத்தில் யாரும் கோயிலுக்கு போகிறது கிடையாது. நாம் ஏதோ இந்த இடத்துல கோயிலில் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுருக்கிறதுனால தான் நிறைய பேர் இதை நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நம்ம சபைக்கு வர்றாங்க, கோயிலுக்கு வர்றாங்க. இந்த மனுஷன் போயிட்டுங்க கடவுள் இல்லை கடவுள்னு சொன்னால் வருகிறவங்களும் வரமாட்டாங்களே. அப்போ இந்த மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு நம்முடைய கோயிலுக்கு வருகிற எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் குறைக்கக்கூடாது ஐயா, நீங்கள் ஞானமாக பிரசங்கரை கூப்பிடுங்க அப்படின்னு அவட சரியான ஃபைட்டிங். அப்போ அவரை என்ன சொல்கிறேன்னா, ஐயா அவங்க சொல்கிறத உண்மை தான், நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா ஜனங்கள் வந்து கடவுள் இருக்கணுன்னு தான் வர்றாங்க, அதனால் நம்ம அதை ஒட்டி தான் பிரசங்கம் பண்ணணும். இவருடைய சிந்தனை என்னவென்னு சொன்னால், ஜனங்களாக இங்கே வர வைக்கிறதுக்காக கடவுள் இங்கே இருக்கான்னு சொல்லணுமா? ஒரு விதத்தில் கரெக்டு தான், குறைஞ்சபட்சம் கடவுள் இருக்கிறாருங்கிற எண்ணத்தில் ஜனங்கள் வராங்க, அதுவும் இல்லைன்னா வரமாட்டாங்க. ஆனாலும் வேதாகம் இது தனி சொல்லுகிறது, பைபிள் சொல்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும். வேதாகமும் சொல்லுகிறது மனுஷன் கட்டின ஆலயத்தில் கடவுள் தங்கிறது இல்லை. இன்றைக்கு நாம் ஆலயங்கள் என்று பார்க்கிறவைகள் ஆலயங்கள் அல்ல, கோயில் அல்ல, இவைகளெல்லாம் சபை கூடி வந்து செயல்படுவதற்காக நாம் கட்டி கொண்ட சபை கூடுகைக்கு தேவையான கட்டடங்கள். இந்த அர்த்தத்தில் தான் நம்ம இதை பார்க்கணும். தேவன் வந்து நம்மிடத்துலாம் தங்குறோம், நாம் எங்கே இருந்தாலும் அங்கே ஆலயமாக இருக்கிறோம். இப்போ நிறையவருடைய கவலை என்னென்னா, கோயிலில் கடவுள் இல்லைன்னா மக்கள் எப்படி வருவாங்க? இல்லைங்க, இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாம் தான் தேவன் தங்குற ஆலயம். நாம் தேவன் தங்குற ஆலயமாக இருக்கும் பொழுது யாராக இருக்கணும்? பைபிள் சொல்லுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு பைபிள் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 10:24 24-25 வசனங்களை வாசிக்கும் பொழுது சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அப்போது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம சபைக்கு வரணும். இந்த ஜனங்களை இங்கே வர வைக்கிறதுக்காக பைபிள் சொல்லாத ஒன்றை சொல்லி நம்ம அவங்கள வர வைக்கக்கூடாது. விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நாம் வந்து காரியங்களை செய்ய முடியும். எனவே கோயிலில் கடவுள் இருக்கிறாரல்ல, நம்மிடத்தில் தான் கடவுள் இருக்க விரும்புகிறார். நாம் தான் தேவனுடைய ஆலயம். ஆனால் நாம் தேவனுடைய ஆலயமாக மாறிட்டால் நிச்சயமாக நம்ம சபை கூடி வருவோம், ஒரு ஐக்கியத்தை நம்ம விரும்புவோம், பிற சகோதரோடு சகோதரோடு இணைந்து நாம் செயல்பட முன்வரும். அன்புக்கு நற்கறி ஏவப்படும்படியாக நாம் ஒருவரை ஒரு கவனித்து சபை கூடலை விட்டு விடாது இருப்போம். எனவே தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சொந்த சிந்தனையின் அடிப்படையில், சொந்த ஞானத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக செயல்பட்டால் அது வார்த்தைகளை விசுவாசிக்காத செயல். எனவே நாமே தேவனுடைய ஆலயம். நம்மில் தேவன் தங்கியிருந்தால் நம்மை போல் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளோடு நமக்கு ஐக்கிய வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் சபை கூடி வருவோம், இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், இணைந்து செயல்படுவோம். கர்த்தருடைய நாம் அங்கே மகிமைப்படும்.